இந்த சம்பளம் என்னென்னு பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம நோட் டவுன் பண்ணணும். எஸ்ஹெச்எம் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம இந்த டயக்ராம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு சர்க்கிள் வரைங்க, அதில் நாலு கோடு போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு துண்டு அந்த சர்க்கிளை உடச்சிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுலேருந்து 9 சென்டிமீட்டர் ஒரு கோடு வரைஞ்சிட்டு அதை ஒரு கோடு போட்டுட்டு இந்த 9 6 துண்டாக வரைங்க. அப்போ 1.5 1.5 1.5 1.5 ஒரு ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் வரைஞ்சிட்றாமா. அடுத்து இந்த 30 டிகிரிங்கிறது ஒரு 3 சென்டிமீட்டர் வரைஞ்சிங்க. அடுத்து இந்த இதுலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வந்து வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க இதையும் 6 துண்டு. அப்போ 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 6 துண்டாக உடச்சிருங்க. அடுத்து இந்த 8 டிகிரியாக பிரிச்சிருப்போம், ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. 8 துண்டாக பிரிச்சிருப்போம் பார்த்திங்க, அங்கிருந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து அப்படி இருங்க. ஓகேயா, இதை ஃபுல் சர்க்கிளாகவே நீங்கள் வரைஞ்சிங்க கரெக்டாக இது மாதிரி. ஓகேயா, இது மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து ஒரு சர்க்கிள் அதை வந்து 8 துண்டாக வந்து வரைஞ்சிட்டு அதுலேருந்து அந்த லைன்லேருந்து அப்படியே இழுத்து இழுத்து கொண்டு போனீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து வரும். அது மெட்ர இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து ABB' அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து ஒன்றும் இதுவும் சேர ஏஏடா சேர இடம் BBB' சேர இடம் CCC' சேர இடம் D அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி வருது. அதே மாதிரி ப்ரொசீஜரை இதுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் வந்து கிடச்சிடும். இதை வச்சுட்டு எப்படி நம்ம கேம்ப் ப்ரொஃபைல் இருக்கிற லைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருந்தாங்க, 4 சென்டிமீட்டருக்கு ஒரு ரேடியஸ் வந்து வரைஞ்சாச்சு. இந்த நைஃப் வச்சு ஃபுளவரோட ஹைட் வந்து நம்ம கொடுக்கல, பிரச்சனை இல்லை, அதை வரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து என்ன விஷயம், அது ப்ரொடக்டர். இந்த ப்ரொடக்டர் இங்கிட்ட வச்சு இதை வந்து ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்கணும். ஓகே, இந்த ஒரு கோடு போட்டாலும் பிரச்சனை கிடையாது, இதை ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுட்டு இங்கிட்டிருந்து ஒரு 90 டிகிரி ஒரு கோடுனா அந்த இடம் வந்து வரும். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் தான் வரும், இந்த ரெண்டு கேப் 90 டிகிரி. இந்த 90 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6 துண்டாக வந்து பிரிச்சிருங்க. ஓகே, 90 ÷ 6 போட்டிங்கன்னா எத்தனை ஆங்கிள் வரும், 90 ÷ 6 15 டிகிரி 15 டிகிரியாக வரும். அந்த 15 டிகிரி 15 டிகிரியாக பிரிச்சுக்கோங்க. அடுத்து 30 டிகிரிக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து இது வேணுமா 60 டிகிரி 60 டிகிரி பார்த்தீங்கன்னா 10 டிகிரி 10 டிகிரி 6 கூட வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஓஏவோட லைன் அதில் மெஷர் பண்ணணும். அப்போ அதே பாயிண்ட் தான், ஓகே, பிரச்சனை இல்லை. அடுத்து 1க்கு B ஒரு கேப் இருக்கா, அதை வந்து இந்த சர்க்கிள் மேலே வச்சுட்டு ஒரு கோடு. ஓகே, அந்த ஸ்ட்ரைட் லைனை ஃபுல்லாக இழுத்து இழுத்து விட்றணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி இழுத்து விட்றணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கும் C உள்ள கேப்பை இந்த 2ல வச்சுட்டு C ஒரு கோடு, அதே மாதிரி 3க்கும் D உண்டியது 3ல வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் ஒரு கோடு. இந்த ஸ்ட்ரைட் லைனும் இந்த ஆர்க் அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, ப்ரொட இந்த காம்பஸ் இங்கே வச்சுட்டு இப்படி ஆர்க் அடிச்சிருப்போம். இந்த ஆர்க் எல்லாமே ஆர்க் அடிச்சிருக்க இடமும் சேர இடத்துல அப்படியே ஒரு கேம்ப் ப்ரொஃபைல் வரைஞ்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு ஃபாலோவர் வித் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட கேம் பார்த்தோம்னா வீடியோஸை ஷேர் மட்டும் பண்ணுங்கள் மக்களுக்கு.